அண்மையில் இந்த ஐசிபிசி பிரஜா உரிமை பிறந்த சர்டிஃபிகேட் இது ரெண்டும் இல்லாமல் ஏறக்குறைய 300,000 இந்தியர்கள் மலேசியாவில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் வந்து வயசானவர்கள், தோட்டப்படத்தில் உள்பணத்தில் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் 2 கோடி 8 லட்சம் இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அவங்கள வந்து ஒரு உதவி கொடுப்பதில்லை. அதை பலவாட்டி இந்த இஷ்யூ எழுப்பின பிறகும் அது இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் 2 கோடி 8 லட்சம் பிறகு அவங்க நமக்கு மேலே ஒரு பயம், இந்திய சமுதாயத்து மேலே பயம், நம்மளோட வாக்கை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, மைண்ட் ஆஃப் தார் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். அந்த மைண்ட் ஆஃப் தாரான அதிகாரிகளே நேராக போய் அந்தந்த இடத்துல போய் டஃப்தா பண்ணுற மாதிரி பல பேர் டஃப்தா பண்ணியும் அதாவது 300,000 பேர்ல ஒரு 5,000 பேர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த ரேட்டில் கொடுத்துட்டு போனாங்களா, இன்னும் ஒரு 40-50 வருஷம் எடுக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அதாவது பச்சை நீல ஐசிக்கு பிறந்த சொல்ல கிடைக்கிறதுக்கு இது முடியாது, இதை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் பக்கத்தன்றாயர் அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் கொண்டிருக்காங்க. பக்கத்தன்றாயர் அரசாங்கம் ஆட்சி பிடித்தால் 100 நாளுக்குள்ள யார் யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீல ஐசி கொடுக்கப்படும். ஏனென்றால் நம்ம வந்து சில இதை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும், சில டாக்குமெண்டேஷனை வந்து ஒதுக்கி வைக்கணும். அதே டாக்குமெண்டேஷன் வேணும்னு சொன்னால் இன்னும் 50 வருஷம் கூட கூட சோப்பு ஐசி வந்து நீல ஐசியாக மாறாது. பக்கத்தில் அரசு மினிஸ்டர் என்றால் இந்த டாக்குமெண்டேஷனை வந்து வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ண பிறகு எல்லோரும் குவாலிஃபை பண்ணுவாங்க. அதனால் யார் யாருக்கு சோப்பு ஐசி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பக்கத்தில் ஆட்சி வந்தால் 100 நாளில் சோப்பு ஐசி வச்சிருக்க எல்லாத்துக்கும் நீல ஐசி கொடுக்கப்படும். அதனால் மாற்றத்துக்கு ஆதரிப்போம், மாற்றத்தை வரவேற்போம், அதுக்காக போராடுவோம், அதுக்காக நம்ம வந்து போட்டு அளிப்போம். நன்றி, வணக்கம்.